IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது IVM வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 174. இந்த எபிசோடோட டைட்டில் அவன் ஒற்றர்கள் நம் அந்த புறத்தில். சென்னி இந்திரசேனிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. சென்னியையும் நற்கிள்ளியும் தூக்கிட்டு கார்முகிலன் கிளம்பினான். சென்னியை பார்த்துக்கிட்டே இந்திரசேனி சித்திரக்கண்ணிக்கிட்ட, நாவலந்தீவுல நான் பார்த்த ஒரே ஒரு ஆண்மகன் போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு புன்னகையோட சொன்னான். ஆனா சித்திரக்கண்ணி குதூகலத்தோட நின்றுட்டு இருந்தா. கோட்டையோட நுழைவாசல் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்ததால கிரகா கிரகபுத்திரன் படைத்தலைவங்க வீரங்க எல்லாரும் பரபரப்போட காரணம் தெரியாம திகச்சிட்டு இருந்த நேரத்துல குதிரைங்க அத்தனையும் கண்ணா பின்னானு ஓடி வந்துச்சு. அதே நேரம் சென்னியையும் நற்கிளியையும் ஏத்திக்கிட்டு கார்முகிலன் வேக வேகமா குதிரை கூட்டத்துக்கு இடையில ஓடி வந்தான். அவனோட கணப்பு சத்தத்தை கேட்டு குதிரைங்க வழி விட்டு ஓடிச்சு. குதிரை மேல உட்கார்ந்திருந்த சென்னிய மொத முதலா கிரகபுத்திரன் தான் பார்த்தான். சென்னியை பார்த்த அடுத்த நிமிஷம் கிரகபுத்திரன் இடுப்புல வச்சிருந்த வாழை உருவி தரையில ஊனி ஒரு காலை மடிச்சு மண்டி போட்டான். உடனே அவனோட நின்றுட்டு இருந்த வீரர்களும் காரணம் தெரியாம அவனை மாதிரியே மண்டி போட்டாங்க. உடம்புல பெரிய கட்டுகளோட மண்டி போட்டு மரியாதை பண்ணிட்டு இருந்த கிரகபுத்திரனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட சென்னி புன்னகையோட ஒரு கைய தூக்கி அவனோட மரியாதையை ஏத்துக்கிட்டு கார்முகிலனோட அடி வைத்த காலால தட்டி விட்டார். கிரகபுத்திரனோட திடீர் மரியாதைக்கு காரணம் புரியாத கிரகா திகச்சிட்டு இருந்த நேரத்துல கார்முகிலன் எரிஞ்சிட்டு இருந்த வாசக்கதவு மேல தாவி ஏறினான். அவன் முன்னங்கால் ரெண்டும் பயங்கர வேகத்துல மோதினதும் ஏற்கனவே முழுசா எரிஞ்சிட்டு இருந்த அந்த வாசல் கதவு சுக்கு நூறா உடஞ்சு தீப்பொறி எட்டு திசைகளையும் செதறிச்சு. செதறன தீப்பொறிகளுக்கு இடையில பாஞ்ச கார்முகிலன் ரெண்டு பேரையும் சுமந்துட்டு அகழி பாலத்தை நிமிஷ நேரத்துல தாண்டி போய் கண்ணுல இருந்து மறைஞ்சிட்டு இருந்தான். நிமிஷ நேரத்துல வெளியில வந்து நுழைவாசல் கதவை உடைச்சுக்கிட்டு போனவங்களை பார்த்த கிரகா சாமதக்னியத்தை ஏக்கி அவங்கள கொன்னு போடுங்கன்னு சத்தமா கத்துனான். சாமதக்னியம் அப்படின்னா கோட்டையை காவல் காக்க பயன்படுத்துற பெரிய எந்திர பொறி. இந்த ஆயுதத்துல ஓட்ட போட்டு அம்புங்க பலது பொருத்தப்பட்டிருக்கும். குறி வச்சு இயந்திரத்தை சுத்தினா அம்புங்க குறிப்பிட்ட திசையில விசிறி அடிச்சு இலக்க தாக்கி எதிரிங்களை முன்னேற விடாம தடுத்துடும். மதில் சவர் மேல நின்றுட்டு இருந்த காவல் வீரங்க சாமதக்னியத்தை இயக்க ஆரம்பிச்சப்போ யாரும் அவசரப்பட வேணான்னு சத்தமா வந்த கிரகபுத்திரனோட கட்டளை எல்லாரையும் நிறுத்துச்சு. சாமதக்னியத்தை ஆப்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு மத்த வீரங்க நினைச்சு குழம்பிட்டு இருந்த வேளையில கார்முகிலன் ரொம்ப தூரம் போய் கண்ணு புறத்துலேருந்தே மறைஞ்சிருந்தான். கிரகா கிரகபுத்திரனை பார்த்து குதிரையில போனது யாரு அப்படின்னு கேட்டான். அவர் பாரத வருஷத்தோட பெரிய வீரர் அப்படின்னா கிரகபுத்திரன். யாரு, நம்ம எதிரி சென்னியா அப்படின்னு கோவமா கேட்டான் கிரகா. ஆமா அப்படின்னா இவன். நீ தடுக்கலன்னா நம்ம இளவரசர்களையும் வீரர்களையும் கொன்ன அவனை இங்கேயே போட்டு தள்ளி இருக்கலாமே அப்படின்னா கிரகா. மன்னிக்கணும்ப்பா, அவர் முகத்தை கவனிச்சப்பவே அவர் வீரத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் என் கால் தானா மண்டி போட்டுடுச்சு அப்படின்னா கிரகபுத்திரன். அவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டான் கிரகா. தெரியல அப்படின்னா இவன். எங்கேருந்து வர்றானாவது தெரியுமா அப்படின்னு கடுப்பா கேட்டான் கிரகா. தெரியல, ஆனா குதிரை வந்த பக்கத்தை பார்த்தா தேவியோட மாளிகை இல்ல தலைவர் சித்ராஞ்சகர் மாளிகையிலேருந்து அவர் வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இவன். அவன் அப்படி சொன்னதும் பதறிட்டான் கிரகா. அவனால தேவிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தாலும் வந்திருக்கும் அப்படின்னவன் உடனே குதிரை மேல ஏறி இந்திரசேனை மாளிகையை பார்த்து போனான். பொழுது விடிஞ்சு முத முகூர்த்த பொழுது தாண்டிட்டு இருந்த நேரத்துல கோட்டைக்குள்ள பேரரசரோட ஒற்ற தலைவர் எப்படி யாருக்கும் தெரியாம வந்திருப்பாருன்னு எப்படி விசாரணை பண்ணியும் பதில் கிடைக்காம சித்ராஞ்சகரும் சித்திரசேனனும் தங்களோட மாளிகைக்கு ஓய்வெடுக்க வந்தாங்க. அங்க சீனே அந்து போச்சான். இவங்க இப்பதான் விசாரிக்கிறாங்களாம். என்னடா உங்க டக்குன்னு நாம யோசிக்கும் போது கோட்டைக்குள்ள நுழைஞ்சதுமே ரொம்ப அமைதியா இருந்தது அங்க. அவங்கள வரவேற்க அங்க யாரும் இல்லை. ஒரு விளக்கு கூட எரியல. எங்க பார்த்தாலும் இருட்டு. வெளியே எரிஞ்சிட்டு இருந்த தீப்பந்தம் ஒன்னை எடுத்துட்டு வந்து மாளிகைக்குள்ள நுழைஞ்சாங்க ரெண்டு பேரும். தீப்பந்த வெளிச்சத்துல அங்க பார்த்தா ரெண்டு பேருக்கும் நெஞ்ச புடிச்சுக்காத குறை. மாளிகை முழுசும் பிணங்களா நிரம்பி கிடந்தது. அங்க காவல் பண்ண வீரங்களோட கை காலு தலை உடம்புன்னு
அத்தனையும் தனித்தனியா வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல காஞ்சிருந்தது. கால் வைக்க கூட இடம் இல்லாம ரத்தம் படிஞ்சு போன இடத்துல நடந்து போய் சித்திரக்கன்னியோட ரூமை பார்த்தாங்க ரெண்டு பேரும். அவங்க ரூம் கதவு உடஞ்சு கிடந்தது. சித்திரக்கன்னின்னு கூப்பிட்ட சித்ராஞ்சகரை அதுக்கு மேல பேச முடியாம ஷாக்ல இருந்தார். கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டு இந்திரசேனை மாளிகையை பார்த்து போனாரு. ரெண்டு பேரும் இந்திரசேனையோட மாளிகைக்கு போன அதே நேரம் கிருஹாவும் கிருஹபுத்திரனும் அங்க வந்து சேர்ந்தாங்க. ரெண்டு பேரும் மாளிகைக்குள்ள போக செவுத்தோரமா செத்து போய் நின்றுட்டு இருந்த மௌரிய வீரங்களை பார்த்ததும் பதறி நாலு பேரும் வாழை உருவிக்கிட்டு மாளிகைக்குள்ள ஓடுனாங்க. அங்க அவங்கள பார்த்து நடந்து வந்த இந்திரசேனையை பார்த்ததும் தான் நிம்மதியானாங்க. அங்க சித்திரக்கன்னியும் இந்திரசேனை கூட நடந்து வந்துட்டு இருந்தா. சித்ராஞ்சகரை பார்த்து வந்தவ பக்கத்துல நின்ன சித்திரசேனனோட இடுப்புல செருகி இருந்த குருவாள் ஒண்ணை எடுத்தவ சித்ராஞ்சகன் கழுத்துல வச்சு, தேவிக்கு ஆபத்துன்னு எத்தனை தடவை கத்துனேன், கேட்டீங்களா நீங்க அப்படின்னா, என்னை அடைச்சு வைக்கிறதோ இல்ல நாடு கடத்த ட்ரை பண்றதோ இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும்னு மிரட்டினவ வாழ சித்திரசேனன் கிட்ட கொடுத்துட்டு இந்திரசேனி பக்கத்துல அமைதியா நின்னுக்கிட்டா. இவ பண்ணதை பார்த்தவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது, ஒன்றும் புரியவும் இல்லை. ஆமா, மாளிகை காவல் வீரங்க எல்லாரையும் நீதான் கொண்டு போட்டியா அப்படின்னு கேட்டாரு சித்ராஞ்சகர். ஆமா, இனிமே என்ன உங்க பொண்ணுன்னு நினைச்சு பேச வேணாம், அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சத்தமா கத்துனா சித்திரக்கண்ணி. இந்திரசேனை அப்ப குறுக்க வந்து, நாலு பேரும் கோட்டையை காவ காக்குற லட்சணம் இதுதானா? ஒற்றர் தலைவன்கிற பேர்ல கோழியூர் இளவரசர் சென்னி கோட்டைக்குள்ள காவலை மீறி உள்ள வந்திருக்காரு. என் மாளிகைக்குள்ள என்னையே கொலை பண்ற அளவுக்கு, பாடலிலேந்து துரோகிங்க ஊடுருவுற அளவுக்கு காவல் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கோபத்தோட கேட்டா இந்திரசேனி. அப்போ மண்டியிட்ட கிருஹா, எங்களை மன்னிச்சிடுங்க தேவி, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்டான். எனக்கு எதுவும் ஆகல, என்னை கொல்ல வந்தவங்க எல்லாரும் தோட்டத்துல போனமா கிடக்குறாங்க, அவங்கள அப்புறப்படுத்துங்க அப்படின்னா இந்திரசேனி. உங்க உத்தரவு தேவின்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சான். சித்திரசேனனை பார்த்த இந்திரா, சித்திரசேனா, இன்னொரு தடவை உங்க அப்பா என் கட்டளைக்கு பணியாம சித்திரக்கண்ணிக்கு ஏதாவது கெட்டது பண்ணுன்னு நினைச்சாரோ, தயவு தாட்சண்யமே பார்க்காம கொன்னுடு, என் கட்டளைக்கு பணியறவங்க மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்னா. உடனே மண்டி போட்ட சித்திரசேனன் உங்க உத்தரவு தேவி அப்படின்னு நல்ல சமத்து பிள்ளையா சொன்னான். நாலு பேரையும் பார்த்தவ திசீர் வந்துட்டு இருக்காரு, அவரை வரவேற்க வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரக்கண்ணியை கூட்டிட்டு போனவ தன்னோட ரூமுக்கு போய் கதவை மூடி தாழ் போட்டான். கோட்டையிலேருந்து தப்பிச்சு போன சென்னியை எதிர்பார்த்து கொஞ்ச தூரத்துல மகேந்திர வளவன் ரெண்டு குதிரைகளோட காத்துட்டு இருந்தான். கார்முகிலன் மேலேருந்து இறங்கின நற்கிளி அவன் குதிரையில ஏறிக்கிட்டான். மூணு பேரும் மொழிபெயர் தேசத்தை பார்த்து பயங்கர வேகத்துல அந்த இருட்டை கிழிச்சுக்கிட்டு பறந்தாங்க. சரி, இவங்க போகட்டும், நாம வேற பக்கம் போகலாம். மோரிய அரசன் திசி என் வருத்தத்தோட உட்காந்துட்டு இருந்தான். தங்க தட்டு மேல ரெண்டு பானையில வச்சிருந்த செல்யூக்கஸ் விருகோதரன் சாம்பல இமை கூட மூடாம பார்த்துட்டு இருந்தான். திசையனுக்கு எதிர்த்தாப்புல ரெண்டு பக்கமும் போட்டிருந்த நாற்காலியில இந்திரசேனை, கிருஹா, கிருஹபுத்திரன், சித்ராஞ்சகர், சித்திரசேனன், கலிங்கத்திலேருந்து திசையனோட வந்திருந்த சேனாதிபதி நாகரீகன், இன்னும் படை தலைவர்களும் உட்கார்ந்திருந்தாங்க. இந்த நாகரீகன் அப்படிங்கிறவன் கோட்டையையும் நகரத்தையும் நிர்வகிக்கிற தலைவர். ரொம்ப நேரம் அங்க அமைதியா இருந்தது. அந்த அமைதியை கொலைக்கிற மாதிரி சாமரம் வீசிட்டு இருந்த ரெண்டு பொண்ணுகளையும் பார்த்து, ரெண்டு பேரும் இங்கேருந்து வெளியேறி போகலாம் அப்படின்னு சத்தமா சொன்னா திசியன். ரெண்டு பேரும் போனதும் காவலங்களை பார்த்து, எல்லாரும் வெளியே போய் கூடத்தோட கதவை இழுத்து மூடுங்க, ஏன் பர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னா. தன்னோட அண்ணன் அசோகனுக்காக பல போர்களை நடத்தி அவன் உடம்பு முழுக்க விழுப்புண்களா இருந்தது. அந்த விழுப்புண்கள் அவன் வாழ்க்கையில சந்திச்ச துரோகங்களை நினைவுபடுத்திட்டு இருந்தது. அந்த துரோகங்களால அவன் மனசும் பாறை மாதிரி இறுகி போயிருந்தது. அசோகனோட கூட பிறந்தவங்கள திசையன் மட்டும்தான் அவனோட அன்பு தம்பி. மற்றவங்களை எல்லாம் தான் போட்டு தள்ளியாச்சே. இதனால திசையனோட செல்வாக்கும் மோரிய பேரரசுல கொடி கட்டி பறந்தது. பேரரசன் அசோகனுக்கு ரொம்ப உண்மையா இருந்தான் திசையன். அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தவங்களை பார்த்த திசையன், பேரரசனோட ஒற்றர் தலைவன் மாதிரி நம்ம கோட்டைக்குள்ள இன்னொருத்தன் எப்படி நுழையலாம்? நாகரீகன், படைத்தலைவங்க, வாயில் காப்போன், காவலங்க, துணை தலைவங்கன்னு எல்லாரும் எதுக்கு இங்க இருக்கீங்க? பொண்ணுங்களோட கூடி கொலாவிட்டு ஜாலியா இருக்கீங்களா? கிருஹாவும் சித்ராஞ்சகனும் இருந்துமே கோட்டையோட காவல் இவ்வளோ கேவலமா இருக்குன்னா மற்ற நாள்ல எப்படி இருந்திருக்கும்?
கோட்டை காவலை மீறி ஒருத்தன் உள்ள நுழைஞ்சது கூட அவன் திறமைன்னு வச்சுக்கலாம். அது நம்ம கையாலாகாதத்தானோ? திட்டம் போடாம ஒருத்தனால இப்படிப்பட்ட பெரிய விஷயத்த பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன திசியன் கிருஹாவை பார்த்தான். கிருஹா, இது நம்மளோட காவல்துறை, வேவு பார்க்குற துறை இவங்களோட தோல்வின்னு நான் நினைக்கிறேன். யார் இதுக்கு பொறுப்பேத்துக்க போறீங்க அப்படின்னு கோபத்தோட கேட்டான். நாற்காலியிலேருந்து எந்திரிச்ச கிருஹா, அரசே, எப்படியோ தப்பு நடந்துடுச்சு, எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன், இனி இப்படிப்பட்ட தப்பு நடக்காதுன்னு பொது மன்னிப்பு கேட்டான். அப்போ இந்திரசேனை உட்காந்துக்கிட்டே, நடந்த தப்புக்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன் அரசே அப்படின்னா. அதுக்கு திசியன் தேவி, இது நம்ம காவல் வீரங்களோட தப்பு, அவங்கள காப்பாத்தணும்னு நீங்க பழியை ஏத்துக்காதீங்க, அதுக்கு நான் சரின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா. லேசா சிரிச்ச இந்திரசேனை, அரசே, நம்ம தலைவங்க நமக்கு பல வெற்றிகளை கொடுத்துருக்காங்க, அவங்க தியாகமும் வீரமும் தான் அசோகர் தலைமையில பேரரசு இத்தனை வருஷமா போரே இல்லாம நீடிச்சதுக்கு காரணம். இப்பவும் அவங்களோட பெரிய வீரத்தினால நாம வரலாறு காணாத பெரிய வெற்றியை பார்த்துருக்கோம். வெற்றிக்காக அவங்கள கொண்டாடின நாம அவங்களோட சின்ன தப்புக்காக அவங்கள தண்டிக்கிறது சரியில்லை. அவங்கள தண்டிக்கிறதா இருந்தா எல்லா தண்டனையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னா. உடனே திசையன், உங்க பேச்சு நீங்க தலைவின்னு சொல்லாம சொல்லுது தேவி. வெற்றிய படை தலைவர்களுக்கும் தோல்விய நீங்களும் ஏத்துக்கிறது உங்க பெருந்தன்மை. ஆனா இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை எப்படி வந்துச்சு, இதுக்கான விளக்கம் எனக்கு தேவை அப்படின்னா. அரசே அப்படின்னு இந்திரசேனை உக்காந்துருந்தவங்களை பார்த்தான். அப்புறம் திசியனை பார்த்து, நான் சொல்ல போறதை எல்லாரும் கோபப்படாம கேட்கணும் அப்படின்னவ அமைதியானான். அங்க ரொம்ப அமைதியா இருந்தது கொஞ்ச நேரம். தென்னாட்டுக்காரங்களோட ஒற்றங்க எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்காங்க. முதல்ல அவங்கள நாம களை எடுக்கணும் அப்படின்னா. என்ன சொல்றீங்க தேவி அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் திசியன். ஆமா அரசே, இந்த கூட்டத்துல கூட சென்னியோட ஒற்றங்க யாராவது இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தா. உக்காந்துருந்தவங்க எல்லாரும் மற்றவங்கள சந்தேக கண்ணோட பார்த்தாங்க. ஒற்றர் தலைவன் பாடலிலேருந்து இங்க வந்ததுலேருந்து குணாளர் தட்சசீலத்துக்கு போறது வரைக்கும், அங்க எதுக்காக போறாரு அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான் சென்னி. அவன் ஒற்றங்க விஷயத்த அவனுக்கு மின்னல் வேகத்துல அனுப்புறாங்க. நீங்க வர்றதையும் என்ன கொலை பண்ண நபும்சகன் வந்திருக்காங்கிறதையும் கூட சென்னி தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான். நீங்க வர்றீங்கன்னு சொன்னதே அவன் தான் அப்படின்னு சொன்னப்போ குறுக்க வந்த சித்ராஞ்சகர், தேவி சொல்றது அத்தனையும் உண்மை. கோசர் தலைவர் அனுப்புனதா பாடலியில என்ன பார்த்தது சென்னியோட படைத்தலைவனும் அழுந்தூர் இளவரசனுமான பிடர்த்தலையன். அதே மாதிரி சென்னியும் பேரரசர் ஒற்றர் தலைவனை கொன்னு கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்கான் அப்படின்னாரு சித்ராஞ்சகர். நாம ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு சொன்னாரு திசியன். பாரத வருஷம் முழுசும் நமது பேரரசு விரிஞ்சிருக்கையில எங்கேயோ இருக்க சோழ நாட்டோட இளவரசன் எதுக்கு நம்மளை வேவு பார்க்கணும், அதுக்கு தேவை என்ன இருக்கு அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டான் திசியன். காரணத்தை சொன்னா அதிர்ச்சியாக மாட்டீங்களே அப்படின்னா இந்திரசேனை. சொல்லுங்க தேவி அப்படின்னா திசியன். அவன் வடக்கு பார்த்து படையெடுத்து இமயத்துல அவன் புலிக்கொடிய பறக்க விடணும்னு சொல்லிட்டு இருக்கான், அதனாலதான் நம்மள வேவு பாக்குறான். பாடலியோட அரண்மனை வரைக்கும் அவன் ஒற்றங்க இருக்காங்கன்னா அவன் எப்படி திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னா அவர். இது கவலைப்பட வேண்டிய விஷயம், நம்மள ஒருத்தன் தோக்கடிக்க நினைக்கிறான்னா அவனை முளையிலேயே கிள்ளி எறியணும். ஒற்றங்க உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம போர் திட்டங்களும் அவனுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோட கேட்டா திசியன். பதட்டம் வரணும்ல, பேரரசன் அப்படின்னு பட்டம் வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு வேண்டிய வேலையும் பண்ணணும். சும்மா ராணிகளோட அரண்மனையில ஜாலியா இருந்தா இப்படித்தான் ஆகும். எங்க சென்னிய பாத்தியா, உங்க அந்த புற வரைக்கும் ஊடுருவி உங்களுக்கே சேதி சொல்றாரு, அவர் தாண்டா தலை. என்ன நான் சொல்றது சரிதானே? இன்னும் என்ன நடக்குதுன்னு அடுத்த இப்ப சொல்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புகிற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.